முழு பௌர்ணமி நிலவு வானில் உலவி கொண்டிருக்க இவர்கள் தூக்கமின்மையின் காரணமாக அரண்மனையின் மேல்தளத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். நிலவு ஒரு பக்கம் உலவ, இவர்கள் ஒரு பக்கம் உலாவ, இப்படி அந்த இரவு பொழுது கழிந்து கொண்டிருக்கும் பொழுது வாழ்க்கையை தந்தல்வானாக என்று சொல்லி பிரார்த்தித்தவனாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறார். எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவருக்கும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தந்தருள்வானாக என்று சொல்லி பிரார்த்தித்தவனாக இந்த காணொளியை ஆரம்பம் செய்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னன்னு சொன்னாக்க, சேரமான் பெருமாள் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. இந்த காணொளியை வந்து மூன்று பாகங்களாக வந்து சுருக்கமாக நான் சொல்கிறேன். முதல் பாகம் என்னென்னு சொன்னாக்க, சேரமான் பெருமாள் அவர்களை பற்றிய சில குறிப்புகள். ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னாக்க, சேரமான் பெருமாள் அவர்கள் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்த விஷயம் என்ன, நிகழ்வு என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு நடந்த விஷயங்கள் என்ன என்பது தான். இதை இந்த காணொலியை வந்து மூன்று பகுதிகளாக வந்து சொல்கிறேன். முதலாவது சேரமான் பெருமாள் அவர்களை பற்றி சொல்வதாக இருந்தால், அவர்களுடைய இயற்பெயர் ரவிவர்மா குலசேகரா, இதுதான் அவருடைய இயற்பெயர். இவங்க வந்து இந்த வரலாறு வந்து கிட்டத்தட்ட 1400 வருடங்களுக்கு முந்தைய வரலாறு. இன்று வந்து கேரளமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் ஒரு காலத்தில், அந்த காலகட்டத்தில் நம்முடைய தமிழ்நாட்டோடு தான் இணைந்திருந்தது. கேரளம் என்கின்ற வார்த்தையே வந்து சேரளம் என்கின்ற வார்த்தையிலிருந்து பிரிந்து சென்றது தான் என்பது வரலாற்று ஆசிரியர்களின் குறிப்பாக இருக்கிறது. சேர மண்டலமாக திகழ்ந்த பகுதி அது. இந்த பகுதி எப்படி இருந்துச்சுன்னு சொன்னாக்க, வியாபாரத்திலும் வணிகத்திலும் தலை சிறந்திருந்தது. கலாச்சாரம், நாகரீகம் எல்லாத்துலேயுமே மேலோங்கி இருந்தது. வியாபாரம் என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய தமிழர்கள் சேரர்கள் கடல் கடந்த வாணிபம் செய்து கொண்டிருந்தார்கள். அதே போன்று மற்ற நாடுகளிலிருந்து நம்முடைய இந்த தமிழ் தேசத்திற்கும் வணிகர்கள் வந்தார்கள். எல்லாம் கடல் மார்க்கமாக வரப்போக இருந்தாங்க. இது வந்து சேரமான் பெருமாள் அவருடைய காலத்தில் வந்து ரொம்ப சிறப்பாகவே நடந்து கொண்டிருந்தது. துறைமுகங்கள், வியாபாரிகளின் வருகை, அவர்கள் வந்து அவர்களுடைய பொருள்களை இங்கே விற்பது, அதே மாதிரி கொள்முதல் செய்து கொள்வது, இந்த விஷயம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதில் வந்த வியாபாரிகளில் அரபிய வர்த்தகர்களும் அடங்குவார்கள். அரபிய வர்த்தகர்கள் சவுதி அரேபியாவிலிருந்து வந்திருக்கிறாங்க, அதே மாதிரி ஒமான் போன்ற நாடுகளிலிருந்து வந்திருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, அரபு வியாபாரிகளின் நடத்தைகள், அரபு வியாபாரிகளின் செயல்பாடுகள், அவர்களுடைய அணுகுமுறைகள், இது எல்லாமே வந்துட்டு மற்ற வியாபாரிகளை விட ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இப்படி என்ன அவர்கள்ட்ட சிறந்த பண்பு இருந்ததுன்னு சொன்னாக்க, அந்த அரபிய வர்த்தகர்கள் வந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது, பொருட்கள் கலப்படமில்லாத சுத்தமான பொருட்களை கொண்டு வந்து விற்பது, பொறுமையாக நடந்து கொள்வது, அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க மற்ற வியாபாரிகளை விட தனிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு யூனிக்காகவே இருக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து மன்னருடைய கவனத்திற்கு வந்து கொண்டு வரப்படுகிறது. மன்னர் அதை வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறார், ஏற்கனவே வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறார் இதை பற்றி. அதுக்கப்புறம் வந்து இந்த சேரமான் பெருமாள் அவர்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், எதனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்ங்கக்கூடியது தான் இந்த காணொலியின் முக்கியமான விஷயமாக இருக்குது. ஒரு முறை இரவு என்ன ஆகுதுன்னு சொன்னாக்க, சேரமான் பெருமாள் அவர்களும் அவர்களின் துணைவியார் அவர்களும் இரவு நேரத்தில் வந்து தூக்கம் வராத காரணத்தினால் அவருடைய அரண்மனையின் மேல் தளத்தில் வந்து உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். முழு பௌர்ணமி நிலவு வானில் உலவிக் கொண்டிருக்க இவர்கள் தூக்கமின்மையின் காரணமாக அரண்மனையின் மேல் தளத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். நிலவு ஒரு பக்கம் உலவ, இவர்கள் ஒரு பக்கம் உலாவ, இப்படி அந்த இரவு பொழுது கழிந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென குளிர்ந்த காற்றும் ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையும் அங்கே உருவாகுது அந்த இரவு நேரத்தில். அப்போது ரெண்டு பேரும் வந்து இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஒரு அசாதாரண நிலை அங்கே ஏற்படுது. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா வானத்தில் வந்து ஒரு அதிசயம் நடக்குது. அது என்ன அதிசயம்னு சொன்னாக்க, அந்த பௌர்ணமி நிலா என்ன ஆகுதுன்னு சொன்னாக்க, அப்படியே ஸ்ப்ளிட் ஆகுது. ஸ்ப்ளிட்னு சொன்னாக்கா இரண்டு துண்டுகளாக பிளவுபடுது. இரண்டு துண்டுகளாக பிளவுபட்ட அந்த சந்திரன் இடதுபுறம் ஒரு துண்டாகவும் வலதுபுறம் ஒரு துண்டாகவும் போயிட்டு திருப்பி அதே மாதிரி அந்த சந்திரன் வந்து ஒட்டி கொண்டு முழு பௌர்ணமி நிலவாக மாறிவிடுகிறது. இந்த நிகழ்வை பார்த்த மன்னரும் அரசியும் திகைத்து விடுகிறார்கள். அதே மாதிரி இது நம்ம பார்த்தது கனவா இல்லை நனவா, இது பிரம்மையா
நடந்தது என்னங்கிறது வந்து அவங்களால் யூகிக்கவே முடியலை. ஒரு ஒரு விதமான ஒரு அதிசயமும் ஒரு ஆச்சரியமும் ஒரு பரபரப்பும் அவங்களை வந்து சூழ்ந்து கொள்கிறது. இந்த நிகழ்வு நடந்து முடிந்த பிறகு என்ன நடக்குன்னு சொன்னாக்க அவங்க போய் தூங்கிடுறாங்க. ஆனால் மன்னருடைய மனசில் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. என்ன நடந்துச்சு, நம்ம பார்த்தது என்ன, என்ன விஷயம், எப்படி வந்து வானத்தில் உள்ள அந்த நிலவானது வந்து ரெண்டு துண்டாகும், ரெண்டு துண்டாயிட்டு திருப்பி வந்து ஒன்று சேருதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அதை தெரிந்து கொள்வதில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் மறுநாள் வந்து தன்னுடைய அமைச்சர்கள், தன்னுடைய மற்ற அரசவையில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் இவர்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து இதை பற்றி இந்த சம்பவத்தை பற்றிட்டு விவாதிக்கார். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நேற்று நைட் நான் பார்த்தேன், நேற்று இரவு நான் வந்து நான் பார்த்தேன், அது என்னன்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியுமா, இதை பற்றி ஏதாச்சும் நம்மளுடைய குறிப்புகள் எதுவும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க எல்லாரும் ஒரே பதில் தான் சொல்கிறாங்க, இது வந்து முதல் முதலாக நாங்கள் கேள்விப்படுகிறோம், அதே மாதிரி ஆச்சரியமாகவும் அதிசயமாக இருக்கிறது, இது உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்களா இல்லை நீங்கள் கனவில் பார்த்தீங்களான்னு கேட்கும்போது, இல்லை நானும் அரசியாரும் அரண்மனையுடைய மேல் தளத்தில் நாங்கள் வந்து உலாவி கொண்டிருக்கும் போது தான் இந்த விஷயத்தை நாங்கள் பார்த்தோம், ஆக வந்து இது உண்மையான விஷயம், அதாவது முழித்து கொண்டிருக்கும்போது நடந்த ஒரு விஷயம் சொன்ன பிறகு அதை வந்து அப்படியே அது சரி நாங்கள் விசாரித்து சொல்கிறோம் அண்ணா, நாங்கள் வந்து என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. இருந்தாலும் மன்னருக்கு வந்து அதை தெரிந்து கொள்வதில் மிக ஆர்வமாக இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் தான் மாலிக் பின் தீனார் அவர்களின் தலைமையில் ஒரு 11 பேர் கொண்ட குழு, வியாபார குழு வந்து இலங்கைக்கு வந்திருக்கிறாங்க வர்த்தகத்துக்காக வேண்டி. அவங்களுக்கு வந்து தகவல் சொல்லப்படுது, மன்னர் உங்களை சந்திக்கணும்னு சொன்ன உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, இங்கே வராங்க, இந்த சேரமண்டலத்துக்கு வராங்க. வந்த உடனே மன்னர் வந்து அவங்கள கௌரவித்து அவங்கள வந்து அரண்மனைக்கு அழைத்து வந்து அவங்ககிட்ட வந்து இந்த இதை பற்றி விசாரிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க ஒரு வியக்க வைக்கும் ஒரு அதிசய தகவலை வந்து அவங்களுக்கு சொல்கிறாங்க, ஆமாம் இது நடந்தது உண்மைதான், நீங்கள் பார்த்த விஷயம் உண்மையான ஒரு விஷயம்தான், எங்களுடைய நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு நாட்டில் செய்து காட்டிய ஒரு அற்புதம் அப்படின்னோன்னா, அவங்க மன்னர் வந்து அவங்க யார், அவங்களுடைய அவங்க வந்து யார், எதனால் இதை செஞ்சு காட்டினாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த அரபு வர்த்தகர்கள் வந்து விவரிக்கிறாங்க, ஓரிரை கொள்கையை வந்து எங்களுடைய நபி வந்து முன் நிறுத்துகிறாங்க, அதே மாதிரி வாழ்வியல் ஒழுக்கத்தை எங்களுக்கு கற்றுத்தராங்க, அவங்க வந்து ஓரிரை கொள்கையை பற்றி போதிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாத சில மக்கள், அதாவது அரபு மக்கள், நீங்கள் இறைவனின் தூதர் என்பது வந்து உண்மை என்று சொன்னால் இந்த நிலவை நீங்கள் ரெண்டு துண்டாக்கி பிளவுபடுத்தி திருப்பி வந்து அதை ஒட்ட வைக்கணும், அப்படி நீங்கள் செஞ்சிங்கனாக்கா நீங்கள் அல்லாவின் தூதர், அதாவது இறைவனின் தூதர்னு சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இந்த மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து அவர்கள் அல்லாவின் உதவியினால் அல்லாவிட்ட வந்து பிரார்த்தனை செஞ்சு அல்லாவின் கட்டளையின்படி இந்த நிகழ்வை வந்து நடத்தி காட்டுறாங்க. எல்லா நபிமார்களும் தங்களுடைய வாழ்நாளில் அற்புதங்கள் செய்து காட்டுவாங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டிய ஒரு மிகப்பெரிய அற்புதம்தான் இந்த சம்பவம். அதுக்கப்புறம் அந்த மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூடி நின்ற பிறகு அந்த நிலவை ரெண்டு துண்டாக அவர்களுடைய கை விரல்களால் சமிஞ்சை காட்டி அதை ரெண்டு துண்டுகளாக ஆக்கினாங்க. அந்த ரெண்டு துண்டு ஒன்று வலப்புறமாகவும் ஒன்று இடப்புறமாகவும் சென்றது. திருப்பி மீண்டும் வந்து அந்த இரண்டு துண்டுகளும் ஒன்று சேர்ந்து முழு பௌர்ணமி நிலவாக மீண்டும் மாறிவிட்டது. இந்த சம்பவத்தை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியா, அப்போ நான் வந்து அவங்கள சந்திக்கணுமே, அவங்கள வந்து சந்திக்கிறதுக்கு நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு போவீங்களான்னு சொல்லி அனுமதி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஓகே மண்ணா நாங்கள் வந்து உங்களை அழைச்சிட்டு போகிறோம், நீங்கள் எங்களோடு வரலாம், நீங்கள் வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கலாம். மன்னர் வந்து இந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் மட்டும் பார்த்து வியக்கவில்லை, இந்த அமைச்சர்களும் மற்றவர்களும் இந்த அரபு வியாபாரிகளை பற்றி அவருடைய ஒழுக்கத்தை பற்றி அவருடைய செயல்பாடுகளை பற்றி சொன்னதையும் இந்த இடத்துல வந்து கவனித்து பார்த்தாக்க அந்த வர்த்தக குழு, மாலிக் பின் தீனார் ரஹமத்துல்லாஹி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமையில் வந்த அந்த வர்த்தக குழுவின் செயல்பாடுகள், பேசும் விதம், உடை நாகரீகம், எல்லாம் உடையில் வரக்கூடிய நறுமணம் இதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க வந்து உண்மையிலேயே இவர்கள் சொன்ன மாதிரி ஒரு யூனிக்காக இருக்காங்க, ஒரு வித்தியாசமாக இருக்கிறாங்க, பார்க்க வந்து ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிறாங்க.
அப்போ அதை பார்த்தும் கேட்குறாங்க, நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்களே, உங்களுடைய செயல்பாடுகள்லாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால், இதுவும் எங்களுக்கு எங்களுடைய நபி கற்றுக் கொடுத்தது தான். இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம், வாழ்வியல் நெறி, வாழ்க்கை நெறி. அதனால் நாங்கள் வந்து எங்களுடைய நபி வருவதற்கு முன்னால் இருந்த எங்களுடைய வாழ்க்கை நெறி வந்து வித்தியாசமாக இருந்தது, கரடு முரடாக இருந்தது. அவங்க வந்து எங்களுக்கு நெறிமுறைகளை சொல்லி கொடுத்து பக்குவப்படுத்தின பிறகு தான் நாங்கள் இப்படி மாறிட்டோன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதற்கு பின்பு வந்து இந்த சேரமான் பெருமாள் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்க, தன்னுடைய வாரிசுகளை அழைக்கிறாங்க. அழைச்சி தான் ஆண்டு கொண்டிருந்த அந்த பகுதிகளை எல்லாத்தையும் வந்து ஆட்சி ரீதியாக, அதிகார ரீதியாக பங்கிட்டு கொடுக்குறாங்க. இந்த பகுதியை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள், இந்த பகுதியை வந்து நீங்கள் ஆட்சி புரியுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாரிசுகளுக்கு அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு உரிமைப்பட்ட வாரிசுகளை கூப்பிட்டு அதை பகுதிகளாக பிரித்து கொடுத்துட்டு பாய்மர கப்பலில் வந்து பயணம் செய்கிறாங்க. பயணம் செய்யும்போது நேரடியாக சவுதி அரேபியாவுக்கு செல்ல முடியாது. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், கேரளத்திலிருந்து, அதாவது சேர மண்டலத்திலிருந்து நேரடியாக ஒமன் நாட்டில் அமைந்திருக்கும் துறைமுகம் ஆகிய சலாலாவுக்கு போகிறாங்க, துறைமுக பகுதிக்கு. அங்கே இருந்து திருப்பி சவுதியை நோக்கி பயணம் செய்கிறாங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்திக்கிறாங்க. சந்தித்து இங்கேருந்து கிளம்பும் போதே மன்னர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி ஒரு சின்ன ஒரு பரிசு பொருளை கொண்டு போகிறாங்க. என்னென்னு சொன்னாக்க, ஊறுகாயும் இஞ்சி, இந்தியாவிலிருந்து இஞ்சியையும் கொண்டு போகிறாங்க. இஞ்சி சாருன்னு சொல்லப்படுகிறது, இஞ்சி சாரையும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பரிசை ஏற்று அவர்களும் உண்டு மகிழ்ந்து தன்னுடைய சகாக்கள், அதாவது சஹாபாக்கள்ங்கக்கூடிய சகாக்களுக்கும் வந்து அதை பங்கிட்டு கொடுத்து எல்லோரும் வந்து சாப்பிட்டு மகிழ்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சேரமான் பெருமாள் அவர்கள் வந்து இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொள்கிறார். சேரமான் பெருமாள்ங்கக்கூடிய இந்த மன்னருக்கு தாஜுதீன் என்று சொல்லி பெயர் வைக்கப்படுகிறது. இந்த பெயரை அவர்கள் ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சிறிது காலம் தங்கியிருந்ததாக வரலாறுகள் சொல்கிறாங்க, வரலாற்றில் வந்து குறிப்பிடுறாங்க. அதுக்கு பின்பு இந்தியாவிற்கு வருவதற்காக வேண்டி அவங்க திருப்பி பயணம் செய்கிறாங்க. அப்படி பயணம் செல்லும் பொழுது, வரும் பொழுது அதே மாதிரி மதினாவிலிருந்து இங்கே ஒமானுக்கு வராங்க, சலாலா பகுதிக்கு, சலாலாவில் இருக்கும் துறைமுக பகுதிக்கு வராங்க. அப்படி அங்கே துறைமுக பகுதிக்கு வரும் பொழுது எதிர்பாராத விதமாக மன்னர் அவர்களுடைய உடல்நிலை வந்து ரொம்ப பலவீனம் அடைஞ்சிருது. ரொம்ப ஒரு கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலை. அங்கே வந்த உடனே சேரமான் பெருமாள் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்க, தன்னுடைய கைப்பட ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. எழுதி தன்னுடைய வாரிசுகளுக்கு கடிதம் எழுதுகிறாங்க, நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய பேர் வந்து இந்த மாதிரி தாஜுதீன் சொல்லி நான் வச்சுருக்கிறேன், மாற்றிருக்கிறேன். இப்போ வந்து நான் சலாலா பகுதியில் இருக்கிறேன், என்னுடைய உடல்நிலை வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. அதனால் இந்த கடிதத்தை கொண்டு வரக்கூடிய மாலிக் பின் தினார் அவர்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு போதிப்பதற்காகவும், நம்முடைய சேர மண்டலத்தில் ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்கும் நீங்கள் வந்து உதவி புரியுங்கள், மார்க்க பணி செய்வதற்கு இவர்களுக்கு உறுதுணையாக இருங்கள் என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதி தன்னுடைய அந்த ராஜமுத்திரையை பதித்து அவங்க வந்து கொடுத்து விடுறாங்க. அதே மாதிரி இந்த கடிதம் எழுதி கொடுத்த பின்பு அவர்கள் வந்து மரணித்து விடுறாங்க. அவங்க மரணித்த உடனே அவங்களுடைய உடலை வந்து அதே பகுதியில் சலாலாவில் நல்லடக்கம் செய்கிறாங்க. இஸ்லாமிய முறைப்படி அவர்களுக்கு தொழுகை நடத்தி நல்லடக்கம் செய்கிறாங்க. இந்த பகுதி சலாலாவை பற்றி வந்து நம்ம சொல்லணாக்கா ஒரு தனி காணொலியே போடணும். ஏன்னு சொன்னாக்கா அவ்வளவு சிறப்புகள் வந்து இந்த சலாலாவில் இருக்குது. நான் இன்னொரு கண்டென்ட்டில் வந்துட்டு சலாலாவும் கேரளாவும்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் நான் இன்ஷால்லா நான் போடுறேன். ஆனால் இப்போ வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னாக்கா, சலாலாவில் அவங்க வந்து அடக்கம் மாறாங்க. அவங்களுடைய மன்னரை வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. எல்லோரும் போயிட்டு அங்கே போய் அதை ஜியாரத் செய்கிறாங்க, போய் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க இந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய வாரிசுகள்கிட்ட வந்து அவங்களுடைய மகனார்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்பொழுது அதை பார்த்து அவங்க மகனார் என்ன செய்கிறாங்க, தந்தையுடைய அந்த ஆசையை நிறைவேற்றும் வண்ணமாக அவங்களுக்கு அந்த குழுவிற்கு வந்து இஸ்லாமிய பணி, இறைப்பணி செய்வதற்கு வந்து முழு ஒத்துழைப்பு தராங்க. அதே மாதிரி தந்தையின் வேண்டுகோள் படி கேரளத்தில் வந்து, அதாவது சேர மண்டலத்தில் ஒரு பள்ளிவாசல் கட்டி தராங்க. அது மாலிக் பின் தினார் அவர்கள் தன்னுடைய தலைமையில் அந்த பள்ளிவாசலை கட்டுறாங்க.
அந்த பள்ளிவாசல் வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது, சேரமான் பெருமாள் மஸ்ஜித்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்குது. இந்த பள்ளிவாசலுடைய சிறப்பு என்னன்னு சொன்னாக்க, இந்தியாவின் முதல் பள்ளிவாசல், அதே மாதிரி உலகத்தின் இரண்டாவது ஜும்மா பள்ளிவாசல். உலகத்திற்கே ரெண்டாவது ஜும்மா பள்ளிவாசல், இந்தியாவிற்கு முதல் பள்ளிவாசல். இதுதான் வந்து இந்த பள்ளிவாசலுடைய ஒரு சிறப்பு அம்சம். இந்த பள்ளிவாசலுடைய தோற்றத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பள்ளிவாசல் மாதிரி அந்த மினாராக்கள்லாம் இருக்காது, இல்லாமல் அந்த கேரள கட்டடக்கலையுடைய அம்சத்தில் தான் வந்து இந்த பள்ளிவாசல் வந்து அமைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னாக்க, இந்த பள்ளிவாசல் வந்து இப்போ பல வருஷமாக அங்கே இருக்குது, அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி சூழ்நிலை வரும்பொழுது அந்த பள்ளிவாசலை வந்து ஒரு நினைவு சின்னம் மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து இப்போ புதுப்பள்ளி கட்டிட்டாங்க. இருந்தாலும் பழைய பள்ளிவாசலில் எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றாமல் அது அப்படியே இருக்குது. இந்த பள்ளிவாசலுக்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, ஒரு பெரிய தாமிர விளக்கு வந்து இருக்குது, பெரிய தாமிர விளக்கு உள்ளே அங்கே இருக்குது. இந்த பள்ளிவாசலில் இன்னொரு விஷயம் நம்ம சிறப்பாக என்ன பார்க்கலாம்னு சொன்னாக்கா, நான் சொன்ன அந்த தாமிர விளக்கு இருக்கு இல்லையா, அதில் வந்து எல்லா மதத்தினர்களும் வந்து எண்ணெய் ஊற்றி விளக்கு பொருத்தி வைப்பாங்க. இஸ்லாமிய தொழுகை இடமாக இருக்குது, பள்ளிவாசலாக இருக்கிறது. இருந்தாலும் மத நல்லிணக்கத்தை வந்து அங்கே வந்து நம்ம அழகாக பார்க்கலாம். எல்லா மதத்தவரும் எல்லா சமயத்தவர்களும் அங்கே வந்து அந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றிட்டு இது விளக்கு பொருத்தி வச்சுட்டு போவாங்க. அது ஒரு புறம் இருக்குது. இதுதான் வந்து சேரமான் பெருமாள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. இதை வந்து சொல்லப்போனால் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. சரளாவை பற்றி சொல்கிறதா இருந்துச்சுனாக்கா எவ்வளவோ விஷயம் சொல்லலாம், அவ்வளோ பெரிய ஒரு வரலாறு. இருந்தாலும் நேரத்தை கணக்கிட்டும் இந்த காணொலி மிகப்பெரியதாக ஆகிவிடும்ங்கிறதுனாலையும் நான் வந்து சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை விட சிறந்த பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷபீர் அகமது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.